Welcome to our Max class. This is 6th standard Max unit 1 numbers. So numbers la exercise 1.1 la sum number 12 paakalam. So sum number 12 enna kuduthirukanga nu paarenga. If there are 143 math books to be arranged. So Max book 143 Max book arranged pananuma in equal numbers in all these stacks. Okay. So ella stacks liyum equal arrange pannon solranga. Then find the number of books in each stock and also the number of stacks. So evlo book anga vekkano over stack la evlo book vekkano and evlo stack தேவைப்படும் and also the number of stacks. Okay. So நீங்கள் ஒரு ஷெல்ஃபில் புக் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 9 புக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஸோ 3 ரோஸாக 3 புக்கை அரேஞ்ச் பண்ணுவீங்க ஈக்குவலாக. ஸோ அந்த மாதிரி இங்கே 143 மேக்ஸ் புக்ஸு எவ்வளோ புக்ஸ் ஒரு ரோவில் எவ்வளோ புக்ஸ் அரேஞ்ச் பண்ணுவீங்க, அந்த மாதிரி எத்தனை ஸ்டாக் தேவைப்படும், புக் எவ்வளோன்னு சொல்லணும், எவ்வளோ ஸ்டாக்னு சொல்லணும். ஓகே. ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். இதை கண்டுபிடிக்கணுன்னா ஃபஸ்ட் நம்ம எது யூஸ் பண்ணணும், ஃபேக்டரைசேஷன். ஓகே. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து 143. 143க்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். 143க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ 2 table, 3 table இதெல்லாம் வராது, டைரெக்டாக 11 table போடலாம். 11 ones are 11. ஸோ ரிமைண்டர் நமக்கு 3 இருக்கும், 33, 11 3s are 33 வரும். ஓகே. ஸோ அப்போது 11 13s are 143 கிடைக்குது. அண்ட் அகெயின் இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோன்னா 13 தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ 13 தான் நமக்கு ஃபேக்டர்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 143ஓட ஃபேக்டர்ஸ் 11 × 13, இதுதான் நமக்கு கிடச்சிருக்க ஃபேக்டர்ஸ் இல்லையா. ஸோ அப்போ நம்ம புக்ஸ் என்ன பண்ணலாம், 11 books 13 ஸ்டாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 13 books 11 stack அப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எப்படி கன்க்ளூஷன் கொடுப்பீங்கன்னா, ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் புக்ஸ். ஸோ பாருங்கள், ஒன்று 11 × 13. ஸோ 11, 13 கொடுக்கலாம், ஆர் அதர்வைஸ் என்ன பண்ணலாம், 13 stacks 11 books கொடுக்கலாம். சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் 2 ஆன்சர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. 11 13s are வரும்போது ஒரு ஷெல்ஃபில் 13 books அரேஞ்ச் பண்ணலாம், 11 stacks யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 13 stacks யூஸ் பண்ணிட்டு 11 books அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 2 answers எழுதிடலாம். ஓகே. ஸோ 12th sum over. நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ். ஓகே. 13th என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 successive odd numbers. ஓகே. 2 successive odd numbers. ஆட் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும், 1, 3, 5, 7, 11 அந்த மாதிரி போகும் இல்லையா. ஸோ த 2 odd numbers, ஃபஸ்ட் ஆட் நம்பர்ஸ் எழுதலாம், 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 successive odd numbers. அப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணலாம். 3 − 1 என்னாகும், 2 கிடைக்கும். 5 − 3 2, 7 − 5 2. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆட் நம்பர் எடுத்தாலும் அடுத்தடுத்து 2 successive அடுத்தடுத்து இருக்க 2 odd numbers எடுத்து அதை டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா, டிஃப்ரென்ஸ்னால் சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷன் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது, 2. ஓகே. நெக்ஸ்ட்டு 14th one, த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் இஸ். ஓகே. ஸோ ப்ரைம் நம்பர்னால் என்னன்னு தெரியும் இல்லையா, த நம்பர் இஸ் டிவைட் பை 1 அண்ட் இட் செல்ஃப். ஓகே. ஸோ 1 மட்டும்தான் டிவைட் பண்ணும், அண்ட் அதே நம்பர் சேம் நம்பரால் டிவைட் ஆகும், அதுதான் நமக்கு ப்ரைம் நம்பர் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஓகே. இப்போ ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு எழுதலாம், 1, 2, 3, 5, 7,
11 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர், எல்லா ப்ரைம் நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக தான் இருக்கும் எக்ஸப்ட் டூ. டூவை தவிர்த்து மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்ல தான் இருக்கும் ப்ரைம் நம்பர்ஸ். இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நமக்கு என்னது ஈவன். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது டூ. த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் இஸ் டூன்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 15th ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் நாட் அ ப்ரைம். கொடுத்துருக்கிறதுல எது ப்ரைம் நம்பர் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் நமக்கு எதில் முடியும் அப்படின்னா 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி முடியும் ப்ரைம் நம்பர்ஸ் இல்லையா. ஓகே சாரி, 1, 3, 5, 7 முடியும் இல்லையா ப்ரைம் நம்பர்னா. ஓகே ஸோ இங்கே பாருங்க, 1, 3, 5, 7 முடிகிறது தான் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே 53 வருதா, அப்போ இது ப்ரைம் நம்பர், அப்போ இதை விட்டுடணும். இது பாருங்கள் 2, 2 ஈவன், 1, 3, 5, 7 வரல, அப்போது இதுதான் நமக்கு என்னது நாட் அ ப்ரைம் நம்பர், இதுதான் வந்து நாட் அ ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட்டு சியும் செக் பண்ணிடலாம், 7 முடியுது ப்ரைம் நம்பர், அடுத்தது 1 முடியுது ப்ரைம் நம்பர். அப்போ இது மட்டும்தான் நமக்கு என்னது இந்த நம்பர்ஸில் முடியல. ஸோ அப்போ இந்த 92 நமக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது, இட்ஸ் நாட் அ ப்ரைம் அப்படின்றதுனால இதை சூஸ் பண்ணலாம். ஓகே ஸோ 15th சம் ஓவர். நெக்ஸ்ட்டு 16th சம், தி சம் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 27 இஸ். ஓகே ஸோ 27 ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட சம் என்னன்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ 27 ஃபேக்டர்ஸ் முதல் எழுதலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 27 என்னென்னு முதல் எழுதலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் 27 ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 9 வரும் இல்லையா, 3 வரும், 1 அதோட ஃபேக்டர் தான், 27 அதோட ஃபேக்டர்ஸ். ஓகே ஸோ எப்போவுமே ஒரு ஃபேக்டர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 1 அண்ட் தி சேம் நம்பர் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேக்டராக இருக்கும். 9 டேபிளில் ஃபேக்டர் வருது, 9 3s 27 வருது இல்லையா, ஸோ 9 இஸ் அ ஃபேக்டர் ஃபார் 27 அண்ட் 3 3 9s 27 வருது இல்லையா. ஸோ அது ஸோ இதோட சம் தான் கேட்குறாங்க. 27 + 3 30 30 + 9 39 39 + 1 என்னது இதோட சம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், 1 + 9 + 3 + 27. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும், 27 + 3 30 39 40. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 40. நெக்ஸ்ட்டு 17th சம், தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் எ நம்பர்ஸ் ஆர் 1, 2, 4, 5, 8, 10, 16, 20, 40 and 80. ஸோ வாட் இஸ் தி நம்பர், இதுதான் நமக்கு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 27 இதுதான் ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் தான். அப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 27 பார்த்தீங்கன்னா 1 and 27, இது 27 அதுக்கு ஃபேக்டர் தான், 1 ஃபேக்டர் தான். ஸோ ஹையஸ்ட்டாக இருக்கிறது தான் நமக்கு என்னது ஃபேக்டர் இருக்கு இல்லையா, ஃபேக்டருக்கான நம்பர். அப்போ இதில் பாருங்கள், இதில் ஹையஸ்ட் என்னது 80 தான் அந்த நம்பராக இருக்கும் இல்லையா. ஏன்னா நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம்னா ஸ்மால அந்த ஃபேக்டரை விட மீதி எல்லாமே ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹையஸ்ட் நம்பர் தான் ஃபேக்டர். ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ வந்து 80 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே ஸோ கொடுத்துருக்க ஃபேக்டர்ஸ் இது தான், அதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் எதுவோ அதுதான் நமக்கு ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபேக்டர் இருக்க நம்பரோட மீது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஸ்மாலாக தான் இருக்கும், ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 18th ஒன், த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 60 இஸ் 2 × 2 × 3 × 5. ஓகே 60 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இது கொடுத்துருக்காங்க. எனி அதர் நம்பர் விச் ஹேஸ் தி சேம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், ஸோ வேறு ஏதாவது நம்பருக்கு இதே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இருக்குமா, இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸை செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 30 எடுத்துக்கோங்க, 30 3 10s, அடுத்தது 2 5s, அடுத்தது 5 1s. ஸோ 3 × 2 × 5 இங்கே இருக்கா, இல்லை. ஸோ அப்போது 30 வராது. நெக்ஸ்ட்டு 120 கன்சிடர் பண்ணலாம். ஸோ 120 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிங்கன்னா 2 டேபிளில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், 2 6s 12 0 அப்படியே போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு அகெயின் 2 டேபிள் தான், 2 30s இல்லையா, 2 3s 6 0 அப்படியே போட்டுக்கலாம். அகெயின் 2 டேபிள் தான், 2 1s 2 ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ அப்போ 10 2 5s
10. Next 2 table கிடையாது, அதுக்கு அடுத்த பிரைம் நம்பரான 3 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 3 5s ஆர் 15, அதுக்கு அடுத்தது 5 தான் யூஸ் பண்ண முடியும், 5 ஒன்ஸ் ஆர். ஸோ இங்கே இருக்க நம்பர்ஸும் இங்கே இருக்கிறதும் பாருங்கள், இல்லை சேமாக இல்லை, ஒரு 2 எக்ஸஸாக இருக்குது, அப்போ 120 வராது. நெக்ஸ்ட் 90 செக் பண்ணுவோம். 90க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, ஸோ 2 பாசிபிள் கிடையாது, டைரெக்டாக 3 டேபிள் போட்டுக்கலாம். ஓகே, 3 3s are 9, 0 அப்படியே போட்டுக்கோங்க. அகெயின் 3 டேபிளே யூஸ் பண்ணிக்கலாம், 3 10s are 30. அண்ட் இதுக்கப்புறமா 2 டேபிள் இல்லை 5 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டேபிள் யூஸ் பண்ணுற 2 5s are. ஓகே, நெக்ஸ்ட்டு 5 1s are. இப்போ பாருங்கள், 3 × 3 × 2 × 5, இதுதான் நம்மளோட ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டரும் இதுவும் சேமாக இருக்கா? இல்லை. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது, அதனால் இம்பாசிபிள், சேமாக எதுக்குமே ஃபேக்டர்ஸ் கிடைக்காததுனால ஆப்ஷன் டி தான் சூஸ் பண்ணுவீங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, 18th சம் ஓவர். நெக்ஸ்ட்டு 19th ஒன், இஃப் தி நம்பர் 6354-97 இஸ் டிவைசபிள் பை 9, தென் தி வேல்யூ ஆஃப் ஸ்டார். இந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ஸ்டாரில் என்ன நம்பர் வரும் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த நம்பர் டிவைசபிள் பை 9 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நம்பர் டிவைசபிள் பை 9 இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இன்ட்ரடக்ஷன் பார்ட்லே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் 9 டேபிள்ஸில் வரதாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் டிவைசபிள் பை 9 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 6 + 3 + 5 + 4 + 9 + 7. ஸோ 6 + 3 9 5 + 4 9. ஓகே, ஸோ 9 + 7 16. 9 + 16 என்னாகும், 25. ஸோ 25 + 9 நமக்கு என்ன வருது, 34 வருது இல்லையா. இப்போ இந்த 34 9 டேபிள்ஸில் வராது, பட் நெக்ஸ்ட் நியரர் வேல்யூ என்னவா இருக்கும்னு பாருங்கள். ஸோ 9 டேபிள்ஸில் 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 36. ஸோ 34க்கு நியராக நமக்கு என்ன இருக்குது, 36. அப்போது எவ்வளோ குறையுது, 2. அப்போ இந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2ன்ற நம்பர் போட்டு ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிடும், 36ன்ற நம்பர் கிடச்சிடும். ஸோ அப்போ இது பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2ன்ற நம்பர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 4 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 34 + 4 என்னவாகிடும், 38. அதனால் 4 வராது. இதே 6 போடுங்க, 10, 40 ஆகுது, வராது. 7 போடுங்க, வராது. ஓகே, ஸோ அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னது, 2 தான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஃபில் பண்ணிக்கலாம், 2 நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 19th சம் ஓவர். நெக்ஸ்ட் 20, தி நம்பர் 87846. ஓகே, 87,846 இஸ் டிவைசபிள் பை. ஸோ இந்த நம்பர் எதால் டிவைசபிள் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ பாருங்கள், என்பத் 6 அப்போ ஈவனில் முடியுது, 2 டிவைசபிள். இப்போ பாருங்கள், 3 அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிளாக வந்துச்சுன்னா 3 டிவைசபிள் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ 6 + 4 = 10, 10 + 8 = 18 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 8 + 7 = 7 7 = 14 14 + 1 = 15 இல்லையா. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 8 + 5 = 9 10 11 12 13 இல்லையா, 1 2 3 33. ஸோ 33 கிடைக்குது, 33ன்றது 3 டேபிளில் வரும். அப்போ கண்டிப்பாக இது என்னது, டிவைசபிள் பை 3, இந்த நம்பர் 3 டிவைட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போது இது 11 டிவைசபிள் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணும், ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் எடுப்போம் இல்லையா. 8 + 8 + 6, ஓகே, 8 + 8 எனது 16 இல்லையா, 16 + 6 எனது 12, 6 + 6 = 12, 2 × 1 = 22 வருது. ஓகே, அண்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 7 + 4 = 11 வருது. இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அல்டர்னேட்டிவ் நம்பரை ஆட் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆட் பண்ணிட்டோம், ஸோ 22 - 11 வருது, சப்ராக்ட் பண்ணோம்னா 11 கிடைக்குது.
இல்லையா? ஸோ 11 தானே நமக்கு கிடைக்குது. 11 அப்படின்றது ஒன்று நமக்கு ஜீரோ வரணும், ஆர் 11 வந்துச்சு அப்படின்னா த நம்பர் இஸ் டிவைசபிள் பை 11. அப்போ மூணுமே வருது, இதுலேயும் டிவைட் ஆகுது, இதையும் டிவைசபிள் ஆகுது, இதுலேயும் டிவைசபிள் ஆகுது. அப்போ என்ன சூஸ் பண்ணிக்கலாம்? ஆல் ஆஃப் திஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போது நமக்கு 20th ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இதோட எக்ஸசைஸ் 1.1 முடியுது. ஓகே, தட்ஸ் ஆல்.